பதினெட்டு வயது நிரம்பிய யாவருக்கும் இந்நாட்டில் வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் குடியுரிமை பெற்ற யாவருக்கும் சரிசமமாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குரிமையை அவ்வளவு எளிதாக நாம் பெற்றுவிடவில்லை. பெருந்தலைவர் காமராசர் காலத்தில் கூட, அன்றைக்கு தேர்தல் நிற்பதற்கு கூட சொத்து இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. பிறகு பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகாக நமக்கு இந்த வாக்குரிமையும் ஜனநாயகமும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த ஜனநாயகம் முற்றுமுழுதாக சாகடிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தல் வந்தாலே ஒரு தொகுதி முழுக்க விழாக்கோலம் பூண்டு விடுகிறது. விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது என்றால் பக்கத்து தொகுதியைச் சேர்ந்த மக்கள் எங்கள் தொகுதி எம்எல்ஏ எப்போ சாவார் என்று எதிர்பார்த்து காத்து கிடப்பது போல பணமழை பொழிகிறது. நாம் எழுப்புகிற கேள்வி எளிமையானது தான். இந்த விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், நாங்குநேரியாக இருக்கட்டும், திமுகவும் அதிமுகவும் வாக்கு கேட்டு உங்களிடம் வந்து நிற்கிறது. எதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாம் வாக்குகளை தர வேண்டும்? ஒட்டுமொத்த தமிழகத்தை அரை நூற்றாண்டு 50 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டிருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு, இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளும் செஞ்ச பங்களிப்பு என்ன? உலகம் முழுக்க உற்று நோக்கி பாருங்க, உலகம் முழுக்க பாருங்க, உலகம் முழுக்க மாறி இருக்கிறது. உலகம் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. உலகம் எட்டிய வளர்ச்சி, உலகம் எட்டிய தொழில்நுட்பம், உலகம் எட்டிய வியத்தகு மாற்றங்கள் யாவும் 50 ஆண்டு காலத்துக்கு உட்பட்டு ஏற்பட்டதுதான். நாம் பார்த்து வியக்கிற சிங்கப்பூர் என்ற நாடு, அந்த சிங்கப்பூர் என்ற நாடு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று பார்க்கப்பட்டது சிங்கப்பூர். 33 ஆண்டு காலம் அந்த சிங்கப்பூரை ஆண்ட லீ குவானிங்கிற பெருமகன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக இன்றைக்கு மாற்றி காமிச்சிருக்கார். அதே போல நாம் பார்த்து வியக்கிற ஜப்பான்ங்கிற தேசம் ஒன்றுமே இல்லை. 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட ஜப்பான், எந்தவித கனிம வளங்களும் இல்லாத ஜப்பான், பொருளாதாரத்தில் அதல பாதாளத்துக்கு போன ஜப்பான், அந்த ஜப்பான்கிற நாடு 40 ஆண்டு காலத்திற்கு உள்ளாக உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார நாடாக மாறியிருக்கிறது. அதே காலகட்டம் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் ஆண்டு முடித்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? தமிழகம் வளர்ந்துருக்குங்கிறான். எங்க வளர்ந்துருக்குது? எங்க வளர்ந்துருக்குது? 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம், அந்த 2000 ஆண்டு காலத்தில் வாதாபி எரிக்கப்பட்டது பல்லவர்களால், மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில்கள் இடிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தில் ஒரு ஏரி அழிக்கல, ஒரு குளத்தை அழிக்கல, ஒரு குட்டையை அழிக்கல. அன்னைக்கு மலைகளை அவன் தகர்க்கல, அவன் ஆற்றில் மணக்கொள்ளை அடிக்கல, அவன் இயற்கை வளங்களை அப்படியே வைத்திருந்தான். 2000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட இயற்கை வளங்களை 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி முற்றுமுழுதாக தகர்த்து முடித்து இந்த நிலத்தை ஒரு வளவேட்டைக்கான இடமாக மாற்றி எடுத்திருக்கிறது. இந்த இடத்திலிருந்தான் நாம் தமிழக கட்சி கிளந்தெழுகிறது. நாம் தமிழக கட்சி செய்கிற அரசியல் என்ன? மற்ற கட்சிகளுக்கு இது தேர்தல் களம். நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் இது கருத்தியல் பரப்புரைக்கான களம். நாம் தமிழக கட்சி மக்களை முழுத்து முழுதாக அரசியல் படுத்துவதற்காக களத்தில் நிற்குது. நாங்களே மக்களை தயார்படுத்துறோம். நாட்டில் நிலவுகிற பிரச்சனைகளை, சிக்கல்களை மக்களிடம் கூறி மக்களை விழிப்புணர்வு விட்டுறோம். வங்காரி மாத்தாங்கிற அந்த தாய், அந்த போராளி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். மக்களை வலிமைப்படுத்தாத வரை, மக்களுக்கு விழிப்புணர்வு விட்டாத வரை, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை மக்கள் மத்தியில் உருவாக்காத வரை இந்த வளங்கள் கொள்ளை போவதை தடுக்க முடியாதுங்கிற, நாங்கள் இந்த வளக்கொள்ளைக்குதாக மக்களை தயாரப்படுத்தணும். இவன் குற்றம் சுமத்துறான். நாம் தமிழக கட்சி மக்களை போராடுறதுக்கு தூண்டுதுன்னு. நாம் தமிழக கட்சி மக்களை போராடுவதற்கு தூண்டுதா? ஆம், சத்தியமாக போராடுவதற்கு தூண்டுது. அதுல எந்த சிறுமையும் இல்லை. நாங்க பெருமையோடு சொல்றோம், நீங்க தமிழ்நாட்டின் அத்தனை நிலங்களும் வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கு, வாழ முடியாதுங்கிற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளி கொண்டிருக்கேன். அகதிகளில் 2 வகை அகதி இருக்குது. ஒன்று போர் அகதி, இன்னொன்று சுற்றுச்சூழல் அகதி. ஒரு நாட்டிலே போர் ஏற்பட்டு அந்த நாட்டு மக்கள் வாழ முடியாது, இடம்பெயர்ந்தால் கூட போர் முடிந்த பிறகு, அமைதி திரும்பிய பிறகு தன் தாய்நிலத்துக்கு மீள் குடியேற்றம் செய்ய முடியும். ஆனால் ஒரு நாட்டில் நிலம், நீர், காற்று போன்ற சுற்றுச்சூழல் அழிந்து போய்
அந்த நாட்டை விட்டு ஒரு இடம் பெயர்ந்தால் ஒரு காலத்தில் அந்த நாட்டுக்கு திரும்ப முடியாது. நம்மை சுற்றுச்சூழல் அகதிகளாக மாற்றுகிற வேலையை ஆளு அரசு செய்து கொண்டிருக்குது. இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சியும் சட்டமன்ற உறுப்பினரை பெற்று என்ன செய்ய போகுது? திமுகவுக்கு புதிதாக சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன செய்ய போறாரு? அதிமுகவுக்கு புதிதாக சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன செய்ய போறாரு? என்ன கிடைக்க போகுது? நாம் பார்க்கிறோம் இல்ல, கண் முன்னே தெரியுது, சத்தியமா தெரியும் உங்களுக்கு. இந்த திமுக அதிமுக ஒருபோதும் மக்கள் சேவைக்கு வரல, அவன் கொள்ளடிக்க வரான்னு தெரியுது. நான் வெளிப்படையா ஒரே ஒரு கேள்விய தார்மீகத்தோட கேக்குறேன். உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலைக்காரன் 50 ரூபாய் பணத்தை திருடிடுறான், ஏதோ ஆசைப்படி திருடிடுறான். அவன் திருடுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது, என்ன பண்ணுவீங்க? செருப்பு கட்டி அடிச்சு விரட்டுவீங்க. ஏண்டா திருட்டு நாயே, வீட்டை விட்டு வெளியே போடான்னு. ஒரு 15 நாள் கழிச்சு அதே திருடன் வந்து, நான் பழைய மாதிரி இல்லை, இப்ப திருந்திட்டேன், என்ன வேலைக்கு சேர்த்துக்கன்னு என்ன சொல்வீங்க? மறுபடியும் செருப்பு கட்டி அடிச்சு விரட்டுவீங்க. ஒரே ஒரு முறை வீட்டில் திருடிய ஒரு திருடனையே நாம் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டோம்னா 50 ஆண்டுகளமாக திரும்ப திரும்ப திருடிய திமுகவும் அதிமுகவும் எப்படி நாட்டில் சேர்த்துக்கிறீங்க? வாக்கு காசர வர்ற உறவே எப்படி மக்களை சேவை செய்வான் சொல்லுங்க. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு 4 லட்சம் கோடி கடன் இருக்கு, 4 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி கடன் இருக்க நாட்டில் ஒரு வாக்குக்கு 8000 ரூபாய் 10000 ரூபாய் தர்றதுக்கு காசு எங்கேருந்து வருது? எங்கிருந்து வருது? பொழுதனைக்கு மத்திய அரசு போய் நிதி கேட்கிற காசு இல்லைங்கிற, ஆனா வாக்குக்கு காசுக்கு மட்டும் காசு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? எதை கேட்டாலும் இந்த ஆட்சியாளர் பெருமக்கள், நாங்க நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன நல்லாட்சி கொடுத்தீங்க? என்ன நல்லாட்சி? உலகத்தின் அடிமைத்தனமான ஒரு அமைச்சர் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு அமைச்சரவை தான். அமேசான்ல ஆர்டர் போட்டா கூட இப்படிப்பட்ட அடிமைகளை நாம் இறக்குமதி செய்யவே முடியாது. தலை சிறந்த அடிமைகள் யோசிச்சு பாருங்க. ஐயா இபிஎஸ் இருக்காங்க, ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, என்ன தமிழ்நாட்டுக்காக பண்ணிட்டாங்க? அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் போல பாருங்க, அளப்பெரும் அறிவாளிகள், தலை சிறந்த மேதைகள், எங்கேயுமே அப்படி காண முடியாது. எல்லாம் நாசாவில் விஞ்ஞானியா போக வேண்டியவங்களாம் தமிழ்நாட்டில் அமைச்சர் ஆயிட்டேன். யோசிச்சு பாருங்களேன், சென்னையில கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை, வரலாறு காண அளவுக்கு வறட்சி, ஒரு சொட்டு தண்ணிக்கு வழி இல்லை, அந்த குழாயத்தை வந்தால் கூட தண்ணி வரலை. அப்போ மழை இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு திட்டத்தை முன்வைக்குது, எப்படியாவது மழையை வர வச்சிடலாம். என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து யாகம் வளர்த்தோம்னா மழை பெய்ய வைப்போங்கிறேன். உலகத்தில் இதை போல ஒரு முட்டாள்தனம் உண்டா? யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும்? யாகம் வளர்த்தா புகை தான் வரும், மரம் வளர்த்தால் தான் மழை வரும். இந்த அறிவியல் தெரியாதா? யாகம் வளர்த்து மலவே வைக்க முடியும்னா உலகத்துல பாலைவனமே ஒன்று இருக்காதேப்பா, உலகத்துல பாலைவனமே இருக்காதே. ராஜஸ்தான் ஏன் பாலைவனமா இருக்குது? தார் பாலைவனம் ஏன் பாலைவனமா இருக்குது? அங்க சாமியார கூட்டு போய் யாகத்தை வள மழை பெய்யும். யாகம் வளர்த்து மலவே வைக்க முடியும்னா ராமநாதபுரம் ஏன் வறட்சியா இருக்குது? உள்ள எல்லா சாமியாரையும் அனுப்பு, ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க வச்சு யாகத்தை வள, விடிய விடிய மழை பெய்யும், சிறபுஞ்சி போல மலைவளம் கொளிக்கிற பகுதியாக மாறும். யாகம் வளர்த்து மழை வைக்க முடியும்னா கோடகாலம்னே உண்டுக்காதே. ரொம்ப வெக்கையா இருக்கு, ரொம்ப வேக்குது, என்ன பண்ணலாம்? வாசல்ல உட்காந்து யாகம் வள, விடிய விடிய மழை பெய்யும், ஊட்டி கொடைக்கானது போல மாறிடும். எவ்வளவு பெரிய கூத்து பாருங்க. மழைன்னு சொல்லிட்டு ரெண்டு தவணைக்கும் தவணைக்கு திருமணம் பண்றேன், கழுதைக்கும் கழுதைக்கு திருமணம் பண்றேன். கழுதைக்கும் கழுதைக்கு திருமணம் பண்ணா கழுதை குட்டி தான் வரும், மழையெல்லாம் வராது. அதுவும் பாஜக ஆள்ற மாநிலத்தை என்ன பண்ண தெரியும்ல, ரெண்டு தவணைக்கும் தவணைக்கு திருமணம் பண்றேன். திருமணம் பண்ண உடனே எதேச்சா மழை பொழிஞ்சிருது, கடுமையா மழை பொழியுது, மழை நிக்கல. அவனுக்கு என்ன பண்ணுறதுல, அந்த ரெண்டு தவளையும் வலை வீசி தர்றான் விவாதத்து பண்ணி வைக்க. இந்த நாட்டில் நடக்குது இந்த கொடுமையெல்லாம் இப்பேற்பட்ட ஆட்சியாளர் நம்ம வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, மரம் நட மாட்டேங்கிறான். நாம் தமிழ கட்சி சுற்றுச்சூழல் பாசறை என்ற பாசறை கட்டமைத்து கடந்த மாதம் 6 லட்சம் பணவிதைக்கு மேல நட்டுருக்கு, 10 லட்சம் இலக்கு வச்சு 6 லட்சம் பணவிதைக்கு மேல நட்டுருக்கு. பனை ஏன் நடுறோம்? பனைக்கு ஒரு சாதி சாயம் பூசுறா. பனை நாம் தமிழர்கள் நன்றி உணர்வோடு அணுக வேண்டிய ஒரு மரம். ஏன் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற திருக்குறளும் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் பல்வேறு பாடல்களை தலைமுறை தலைமுறையாக கடத்தி நம் கைகளில் சேர்த்தது பனை, பனை ஓலை, பனை மரம் தான். பனை தான் நீர்வளத்தை சேமிக்கும். இங்கு ஒரு பனை மரம் இருந்தால் அருகாமையில் இருக்கிற ஏரி குளத்தை கூட தண்ணி வட்டாது. அப்பேற்பட்ட மரம் பனை மரம்.
அந்த பனை மரத்தை விதைக்க வேண்டும், அதை தமிழ்நாடு முழுக்க அதை நட வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு பனவதி நாம் தமிழக கட்சி நட்டுச்சு. அதிமுக சார்பாக அமையார் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு 68வது பிறந்த நாளுக்கு 68,000 மரக்கன்று நட்டாங்கிறான். எங்கடா 68,000 மரக்கன்றுன்னு அடுத்த மாதம் கேட்டா இல்லைங்க அதெல்லாம் ஆடு திருச்சுங்கிறேன். 68,000 மரக்கன்று ஆடு திங்கிதுன்னா அது ஆடால் அணகொண்டவா என்ன கதையா இருக்குது? யாரை ஏமாத்துற? நாட்டு மக்களின் உயிர் குறித்து இந்த ஆட்சியாளருக்கு கவலை இருக்குதா? சென்னையில இவன் பேனர் வச்சு ஒரு தங்கச்சி சுபஸ்ரீனு தங்கச்சி இறந்து போயிட்டா. ஒரு ஆட்சியாளர் பேசாரு, அந்த சுபஸ்ரீ இறந்து போனதுக்கு காரணம் நாங்க இல்ல, அந்த பேனர் விழுந்துருச்சு. நீங்க கேஸ் போடணும்னா வேணா காத்து மேல கேஸ் போடுங்க. என்ன திமிர் பேச்சு உங்களுக்குலாம், என்ன திமிர், என்ன நெஞ்சழுத்தம்? எத்தனை காலத்து கையாத்து இருப்பீங்க? மிஞ்சி போனா 2 வருஷம் 3 வருஷம், அதுக்கப்புறம் மக்களை ரோட்ல விட்டு செருப்பா அடிப்பாங்க. காத்து மேல கேஸ் போடணும்னா ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, எதுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கிற? யமதர்ம ராஜா மேல கேச போடு, தூக்கி உள்ள போடு. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது? நாளைக்கு ஐயா பொன்னையன் ரோட்ல போறாங்க, ஒருத்தன் கல்ல எடுத்து அடிச்சு அவன் வழுக்க மட்டே பேத்துறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க காத்து மேல கேஸ் போடணும், இல்லைன்னா புயிருப்பு மிஸ்.
Thank you.